சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசியில இருக்கிறாரு ஸோ மகர ராசிலேருந்து கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகின்றார் அதாவது தை மூன்றாம் தேதி தமிழ் மாதப்படி தை மூன்றாம் தேதி ஆங்கில மாதப்படி ஜனவரி பதினேழாம் தேதி காலச்சக்கரத்திற்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் சனீஸ்வர பகவான் அப்படின்றது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சூரிய பகவானுடைய புதல்வர் தான் இந்த சனீஸ்வர பகவான் அதாவது சூரியனுடைய மனைவி சந்தியாதேவி வந்து சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தவம் செய்ய போயிடுறாங்க ஸோ சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தவம் செய்ய புறப்படுறதுனால தன்னுடைய நிழலாலேயே ஒரு உருவத்தை உருவாக்கி ஸோ அவர்களை வந்து சாயாதேவி என்ற பெயருடைய அந்த நிழல் பெண்ணை சூரிய பகவானை பார்க்க சொல்லிவிட்டு போய்விடுகின்றார்கள் தவமையற்றுவதற்காக சூரிய பகவானுக்கும் இந்த சாயாதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் இப்படி வந்து சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த குழந்தை தான் சனீஸ்வர பகவான் நவகிரகங்களிலேயே மிக சக்தி வாய்ந்தவர் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் கர்மக்காரகன் அப்படின்ற ஒரு பெயர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு ஸோ அவரவர் செய்த புண்ணிய பாவங்களுக்கேற்ப பலன்களை தரக்கூடியவர் தான் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீடு தான் மகரமும் வந்து அவருக்கு சொந்த வீடு கும்பமும் வந்து அவருக்கு சொந்த வீடு கும்பம் அப்படின்றது மூலத்திரிகோண வீடு இன்னும் கொஞ்சம் பவர் சொந்த வீடுகளிலே ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கும்ப வீடு தான் அதுவும் இல்லாமல் காலச்சக்கரத்தின் பதினோராவது இடம் இந்த கும்பராசி அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இரண்டரை வருடங்கள் இருப்பார் அப்படி ஒரு சுற்று முடிந்து தான் திரும்பவும் வந்து அந்த ராசி கட்டத்திற்கு வருவார் அப்படி ஒரு சுற்று ராசி கட்டத்தை சுற்றி மடிக்க சனீஸ்வர பகவான் எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டு காலம் இவருக்கு மட்டும்தான் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்ற ஒரு கால அளவு இருக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது வந்திருக்கு ஸோ கேந்திர திரிகோணாதிபதி அதாவது துலாம் ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலாம் ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து சனி பகவானுடைய அதிநட்பு கிரகம் தான் இந்த சனி பகவான் ஸோ இப்போ ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அதுவும் மூலத்திரிகோண பலம் பெற்று கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் துலாம் ராசிக்கு மிக அற்புதமான ஒரு யோக பலன்களை தான் தருவார் ஸோ ஒரு நம்ம ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அதாவது விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கையில் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது ஐந்து ஒன்பது ஐந்தாம் ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்வோம் ஒன்பதாம் இடத்தை விட மிக அதிக ஒரு நற்பலன்களை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐந்தாம் இடம் தான் அப்படிப்பட்ட ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவான் நல்ல ஒரு அற்புதமான யோக பலன்களைத்தான் தருவார் ஸோ இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியம் அதாவது நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கேற்ப இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம சில பலன்களை வந்து அனுபவிப்போம் அது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படி இருக்கலாம் ஸோ நல்ல பலன்களாக இருந்தாலும் கெட்ட பலன்களாக இருந்தாலும் அது வந்து இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் வந்து நம்ம போகிறோம் இந்த இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து கர்மக்காரகன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் இதற்கு முன்னாடி எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலும் அதற்குண்டான பலன் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினியர்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி தானாக ஒரு உதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதும் வந்து இருக்கின்றது ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது வலுப்பெற்றாக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகள் கிடைத்து அந்த ஜாதகர் வந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலையை வந்து பெறுவார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நட்புகள் அறிமுகமாகி ஸோ அதனால் நீங்கள் வந்து மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிலவங்களுக்கு வந்து யாருமே எந்த உதவியுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உதவிகள் நல்ல உதவிகள் நண்பர்கள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு நபர்கள் மூலமாக நல் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் நீண்ட நாட்களாக குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்துருக்கிறது ஏன்னா சனி பகவான் வந்து திரும்ப துலாம் ராசிக்கு வரணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வரணுன்னா முப்பது வருஷம் ஆகும் கர்ம காரகன் ஐந்தாம் இடத்து அதிபதி அதனால் கோச்சார ரீதியாக ஒரு நல்ல பலனை வந்து துலாம் ராசினியர்களுக்கு வந்து கொடுத்து விட்டு போவார் நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்த பறக்கில் ஜாதக ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு முறை வந்து நீங்கள் திருக்கருகாவூரில் கர்ப்பரட்சாம்பிகை அம்பாவில் போய் வழிபட்டுட்டு அங்கே பசு நெய்யும் விளக்கெண்ணையும் பிரசாதமாக தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது வந்திருக்கு ஸோ இந்த ஐந்தாம் இடத்துல சனியின் சஞ்சாரம் இருக்கிறதுனால ஒரு முறை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்றது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை மென்மேலும் வலுவாக்கும் இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா காதல் காதலிக்க கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்திருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்துருக்கீங்க இல்லை ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சனி திசை அப்படின்றது ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு டிராவல் ஆகும் அதாவது உங்களோட கரியரை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அதுக்கு வந்து நம்ம வேலையோ தொழிலோ ஒரு பர்மனெண்ட்டாக வந்து அது நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ரிஷப லக்னமாகவோ அல்லது மகர கும்ப லக்னமாகவோ அல்லது இந்த துலாம் லக்னம் துலாம் ராசியாகவோ இருக்கிறப்ப இந்த காலகட்டம் அப்படின்றது தொழில் வேலையில் நிலைநிறுத்திக்க ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமைகிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கெடுபலன்கள் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஏன்னா கேந்திர கோணாதிபதியாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அதே மாதிரி தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் வந்து துலாம் ராசினியர்களுக்கு அமைகிறது மேலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து நான்காம் வீட்டுக்கும் அதிபதி அதே மாதிரி ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி இந்த ஐந்தாம் இடம் நான்குக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலர் இந்த நிலம் மனை ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது அதற்கு உண்டான இவ்வளோ நாள் வந்து உங்கள் கையில் வந்து பணம் வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து அந்த பணம் கைக்கு வந்து நீங்கள் அந்த நிலமோ வீடோ மனையோ வந்து வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் இருந்திருக்கும் ஏன்னா வந்து சனி இதுக்கு முன்னாடி நாலில் தான் உங்களுக்கு இருந்திருக்காரு அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு நிலையில் இருந்ததுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறைபாடுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஸோ அந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும் அடிக்கடி வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் பணத்தை வந்து ரொம்ப அதிகப்படியாக செலவு பண்ணுறத இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது துலாம் ராசினியர்களுக்கு மிகவும் வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு கடினமான தசாபுக்திகள் நடைபெறுகிறது அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு எதிராக செயல்படுகின்ற கிரகத்தினுடைய தசாபுக்திகள் நடைபெறுகிறது இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆகாத பிளேஸில் ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருந்து திசைகள் நடைபெறக்கூட தான் இந்த துலாம் ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அந்த நிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தொழில் ரீதியிலாக நீங்கள் ஒரு முதலீடுகள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கணும் உங்களுடைய ஜாதக ரீதியாக சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் நீங்கள் அதிகப்படியான ஒரு பெரிய முதலீடுகளை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும் முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு பண உதவி செய்து ஒரு பெரிய தொகையை கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து துலாம் ராசினியர்கள் வச்சுக்க வேண்டாம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை வந்து விஸ்தரிக்கிறதுக்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து உதவிகளை செய்வார் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறிய ஒரு வேலை மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறுக்கு அஞ்சு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சனி பகவான் பண்ணுவார் அதனால் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிக அதிகப்படியான ஒரு கெடுபலன்கள் அப்படின்றது வந்து இருக்காது ஸோ இந்த காலகட்டத்தை வந்து துலாம் ராசி நேர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் ஜாதக ரீதியிலான ஒரு தசாபக்திகளையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ஒரு பெரிய முயற்சிகள் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து பண்ணலாம்